ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஆந்திரா ஸ்பெஷல் கோங்ரா வந்துட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த கோங்ரா வந்துட்டு இட்லி ஒயிட் ரைஸ்க்கு இந்த கோங்ரா கூட தேங்காய் எண்ணெய் ஊற்றி சாப்பிட்டோன்னா ஸ்மட் டேஸ்ட் பயங்கரமாக இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான பொருள்னு பார்த்துட்டோன்னா வரமிளகாய் 20, அப்புறம் கரும்பு சர்க்கரை, மிளகு, ஜீரகம், பூண்டு ஒரு 10 நம்பர், அதுக்கப்புறம் மல்லி, அதுக்கப்புறமா வெந்தயம், புளி, எல்லாத்துக்கும் மேலே பெருங்காயம். இது தாங்க இன்றைக்கி தேவையான பொருள். இன்றைக்கி நான் 2 கட்டு புளிச்சக்கீரை எடுத்து வச்சுருக்கேன். இந்த புளிச்சக்கீரை வந்துட்டு நல்லா வந்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா 1 to 3 times கழுவி நம்ம எடுத்து வச்சிடணும். இந்த இலை பார்க்கறதுக்கு வந்துட்டு அப்படியே வரி வரியாக இருக்கும். ஸோ இந்த இலையை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா போதும். ஏன்னா நிறைய இடத்துல வந்துட்டு நம்ம அன்வான்ட் கீரைன்னு நினைப்போம், அந்த மாதிரி வந்துட்டு எல்லா பக்கம் விளைஞ்சு கிடக்கும். ஸோ நம்ம உடம்புக்கு பார்த்துட்டிங்கன்னா இது அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இது செய்யறக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இரும்பு கடாயை வச்சுட்டு அதில் எண்ணெயே ஊற்றாமல் அந்த 10 பால் பூண்டை போட்டு நல்லா வந்து வதக்கி அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம நல்லா வறுத்து எடுத்துடணும். ஸோ வந்து ரொம்ப கறிக்கிறவும் கூடாது. அதுக்கப்புறமா அதே கடாயில் வந்துட்டு நம்ம வரமிளகாய் 20 நம்பர் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா. நீங்கள் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். போட்டு நல்லா அதையும் வந்து வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா ஓரளவுக்கு வந்துட்டு நல்லா மொறு மொறுன்னு வரமிளகாய் வந்துடணும். அப்போ வந்து எடுத்து வச்சுக்கலாம். எதுக்காக இரும்பு கடாய் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நல்லா வந்து அந்த சூடு தாங்கும், அதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்ததான் வந்து நம்ம வந்துட்டு ஜீரகம் எடுத்து வச்சுருக்கோம். ஜீரகம், கொஞ்சம் சோம்பு, அதுக்கப்புறம் புளி, இது எல்லாத்தையுமே அதே போல் வந்துட்டு நம்ம கடாயில் போட்டு நல்லா வந்துட்டு நல்ல பொன்னிறத்தில் நல்ல பொறு பொறுன்னு நம்ம வந்து பொறிச்சு எடுத்துடணும். அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு எல்லாத்தையும் எடுத்து அதை ஆற வச்சுட்டு ஒரு அந்த கடாயில் எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் வந்து ஊற்றிக்கோங்க. அதுலேயே வந்து நம்ம எடுத்து வச்ச புளிச்ச கீரை இருக்குல்லையே அதை போட்டு நல்லா அந்த கீரையோட தண்ணியெல்லாம் வற்றி அப்படியே சுண்டி நம்ம எடுத்து வச்ச கீரை அப்படியே இவ்வளோண்டு ஆயிடணும். அந்த அளவுக்கு வந்துட்டு நல்லா வற்றி வந்துடும். அது வற்றுற நேரத்துலேயே ஒரு மிக்ஸி ஜாரை நல்லா ட்ரையாக வச்சுக்கோங்க. நம்ம எடுத்து வச்சு ஆற வச்ச இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டு தரு தரு நல்லா நீங்கள் வந்து அரைச்சிக்கோங்க. இப்போ அந்த புளிச்ச கீரையில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. காரம் வந்து நான் முன்னாடியே உங்களுக்கு சொன்ன மாதிரி தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கலாம். அதே போல் வந்துட்டு தேங்காயும் வந்துட்டு உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க. ரொம்ப ஸ்பைஸியாக வேணும், ஏன்னா ஆந்திரா டிஷ்ஷு உங்கள் வீட்டில் காரமாக நல்லா சாப்பிடுவீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு தேங்காய் தேவை கிடையாது. இதையும் போட்டு நம்ம நல்லா வதக்கிட்டு நம்ம வந்துட்டு இப்போ வந்துட்டு அதே கடாயில் வந்துட்டு கரும்பு சர்க்கரை வந்து நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இந்த காரத்து கூட அப்படியே அந்த கரும்பு சர்க்கரையை போடும்போது அந்த இனிப்பு புளிப்பு காரம் அப்படி எல்லாமே சேரும்போது செம்மையாக இருக்கும். மெயினாக இந்த டிஷ் வந்து நீங்கள் எவ்வளோ காரமாக வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து நீங்கள் வருஷக்கணக்கில் பாட்டிலில் போட்டு வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது அங்கே இங்கே போகும்போதெல்லாம் மற்ற அவுட் சைட் ஃபுட் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபுட் எடுத்துகிட்டு போனீங்கன்னா எங்கே போனாலும் சப்பாத்தி, தோசை, ஒயிட் ரைஸ், இட்லி அப்படி வச்சு செம்மையாக சாப்பிட்லாம். இதுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் நீங்கள் இட்லி பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி வச்சுட்டு கூட இந்த கோங்கிராவி வச்சுக்கிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். இப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இனிப்பு தேவை, ரொம்ப காரமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் இனிப்பு நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஸோ நான் வந்துட்டு ரொம்ப காரமாக இருக்குது, அதனால் கொஞ்சம் இனிப்பு சேர்த்துக்கிட்டேன். ஸோ நம்மளுடைய எண்ணெய், நம்ம போட்ட எண்ணெயெல்லாம் அப்படி சும்மா பிரிஞ்சு வரணும். எந்த அளவுக்கு நீங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ நம்மளுடைய கோங்கரா இன்றைக்கி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் சுட சுட இட்லி ஊற்றி அந்த இட்லிக்கு வெறுனே அந்த கோங்கரா வச்சு சாப்பிட்றேன். நம்ம வீட்டில் வந்து சட்னி செய்யலைன்னா கூட அந்த நாளில் டெய்லி நம்ம கீரை வந்து நம்ம உடம்புல சேர்த்துக்கிட்ட மாதிரியாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.